Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோனா கட்டிங்ஸ்ல இருந்து எப்படி ஈஸியா செடி வளக்குறது அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். இன்னைக்கு நாம என்ன செடியோட கட்டிங் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த பாருங்க இந்த alamanda flower னு சொல்வாங்க. இதுல வந்து இது வந்து pink ஒண்ணு dark pink னு சொல்ல முடியாது maroon னு சொல்ல முடியாது அந்த மாதிரி கலர். அதுல வந்து நான் ஒரு அஞ்சு ஆறு கட்டிங் போடுற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயே எல்லோ கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பாருங்கள் எல்லோ கலர் ஃப்ளவரு, இதுலேயும் நான் ஒரு நாளைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எப்படி கட்டிங் போடுறது, எப்படி அதை வந்து உருவாக்குறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கட்டிங்ஸ்க்கு தேவையானம்னா செம்மண்ணில் வந்து ரொம்ப ஈஸியாக வளரும். இந்த செம்மண் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டி பபிள்ஸ் மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கும். இப்போ அது இல்லாமல் மணலும் கலந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்ட செம்மண் இது, அவ்வளோ சீக்கிரம் இறுகி போகாது. இந்த செம்மண் வந்து நம்ம இப்போ வந்து எடுத்துக்கலாம். கட்டிங்ஸ்க்கு செம்மண் எடுத்துக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வந்து ஒரு மூணு க்ரோ பேக் வந்து எடுத்துருக்கோம். இதில் வந்து அந்த பிளான்ட் வந்து க்ரோ ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரீபாட் பண்ணுவோம். இந்த மூணு க்ரோ பேக்கில் இந்த எல்லோ கலர் ஃப்ளவர் இருக்குல்ல, இது பாரு இந்த கட்டிங் நான் எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்னு. ஒரு ரெண்டு இலை மட்டும் விட்டுட்டு இப்போ இந்த பூ வந்து உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். ஆனால் இந்த பூவையும் வந்து நான் பாட் பண்ணதுக்கப்புறம் எடுத்துருவேன். ஓகே, இது வந்து ரொம்ப ஈஸிங்க, ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அது வளர்கிறதுக்காக உரம் அது இது எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு நான் எடுத்து இது பாட் பண்ணுறேன். ஒரு பேக்கில் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் ஒரு 3 to 4 கட்டிங்ஸ் வைக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹெல்த்தியான கட்டிங் தான். எல்லாத்துலேயுமே வந்து நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு லீவ்ஸ் வச்சுருப்பேன். அந்த பூ இதெல்லாம் வந்து நான் எடுத்துருவேன். நான் இப்போ சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி அழகாக அந்த பேக்கில் வந்து நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு டிப் பண்ணி வச்சிட்டாலே போதும். இப்போ இது ரெண்டு பேக் வந்து நம்ம வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிங்க், இந்த கலர் இருக்குல்ல, இந்த கலர் வந்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த க்ரோ பேக்கில் வைக்க போகிறோம். மண் வந்து நல்ல ஈரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த செடி வச்சாலும் ஈஸியாக க்ரோ ஆகக்கூடிய மண்ணை ஏற்கனவே நான் வளர்த்துருக்கேன். அதனால் வந்துட்டு இதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு இதை டிப் பண்ணி வச்சாலே அது வந்து பிடிச்சிக்கும். மண் வந்து நல்ல இது பாருங்கள், செம்மண்ணு தான் பேர், ஆனால் ரொம்ப ஹார்டாகவே இருக்காது. ஏன்னா மணல் வந்து கலந்துருக்கேன். நேச்சுரலாகவே வந்து அது கொஞ்சம் ரொம்ப கெட்டி போகிற தன்மை இல்லாத ஒரு மணல் தான். இப்போது மேலே இது எல்லாத்துக்கும் மேலே வந்து கொஞ்சம் நம்ம மணல் போட்டுக்கலாம். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் செம்மண் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளைமேட்டுக்கு இதை வெளியில் வச்சாலே ஓகே, 2 days ஒன்ஸ் தண்ணி விட்டாலே போதும், நல்லா வளர்ந்து வந்துடும். கொஞ்சம் சன் அதிகமாக இருக்கிற கிளைமேட்டில் ஒரு கேரி பேக் போட்டு நீங்கள் கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் நிழல் இருக்க இடமா கொஞ்சம் ஷேடி ரீஜனில் வச்சிங்கன்னா ஈஸியாக க்ரோ ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.